லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராச ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. ஆதார் அட்டை போலவே இப்போ தமிழ்நாடு அரசும் மக்கள் ஐடி அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசிடமிருந்து வரலை. இப்போதே ஒரு சர்ச்சையாயிருக்கு. இது தேவையான ஒன்றா? இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இது வந்து வடவர்கள் ஆதிக்கத்தை குறைப்பதற்காக ஒரு முயற்சி, தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? 2019 இதற்கான முயற்சிகள் இருக்கின்றன. அதாவது கொரோனா முதல் அலை வருவதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மக்கள் ஐடி என்கிற பெயர் இல்லையே தவிர தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனியான அடையாள அட்டை வேண்டும் என்று பேசப்பட்டது. அதற்கான ஒரு ஜீவோ கூட இருக்கிறது, என்னோட பிரதியும் இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர் அது சம்பந்தமாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. இதில் மக்கள் ஐடி என்கிற பெயர் வந்து இப்போது சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதாருக்கும் இதற்குமான வித்தியாசத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதார் என்பது 2009 அதாவது யூபிஏ 1 காலகட்டத்திலே வந்து அதற்கென்று தனியான ஒரு அலுவலகம் துவக்கப்பட்டு நேஷனல் ஐடி கார்டு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பின. சொல்ல போனால் பாரதிய ஜனதா தான் கடுமையாக எதிர்த்தது. உச்சநீதிமன்றத்திலே வழக்கெல்லாம் போட்டார்கள். நேஷனல் ஐடி தேவையா தேவையில்லையா, இது வந்து அப்போதைய விவாதம். பல விவாதங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வந்து தேசிய அடையாள அட்டை என்று கிடையாது. அவர்கள் வந்து மாநில உரிமைகளை பெரிதும் பேணி காப்பவர்கள். மாநில அடையாள அட்டை தான் இந்த சோசியல் செக்யூரிட்டி நம்பர் என்று சொல்லப்படுகிற சமூக பாதுகாப்பு அட்டை. அது வந்து மாநில அரசின் மூலமாக போகும். தேசிய அடையாள அட்டை என்பது பாஸ்போர்ட் தான். பாஸ்போர்ட் என்பது உங்களுக்கே தெரியும், நாமாகத்தான் வந்து அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் அடையாள அட்டை அப்படி அல்ல, கம்பல்சரியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ரெண்டுக்குமான பெரிய வேறுபாடு இது. இன்றைக்கும் வந்து தேசிய அளவில் அங்கே வந்து பாஸ்போர்ட்டும் மாநில அளவில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் போன்ற அல்லது சோசியல் செக்யூரிட்டி நம்பர் போன்றவையும் தான் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி என்றால் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டிலே தேசிய அடையாள அட்டை மட்டும் போதுமா, ஆதார் மட்டுமே போதுமா? இது வந்து ஒரு கேள்வி. ஒரு மாநிலம் வந்து ஒரு அடையாள அட்டையை தனது குடிமக்களுக்கு வழங்கினால் அது கூடுதல் செலவு, அது வீண் செலவு. ஏற்கனவே நம்மிடம் ஆதார் இருக்கிறது, எல்லாவற்றுக்குமே இப்போது ஆதார் மக்கள் பயன்படுத்தி பழகிவிட்டார்கள். இது ஒரு கருத்து. இந்த ரெண்டு கருத்திலே வந்து நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு மாநில அரசின் கடமைகள் என்ன? மாநிலத்தில் இருக்கின்ற பொதுமக்களிடம் அல்லது வாக்காளர்களிடம் ஒரு மாநில அரசு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் அரசுக்கு வருகிறது. எந்த கட்சி அரசாக இருந்தாலும் சரி, வாக்குறுதிகளை 5 ஆண்டுக்குள் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. 5 ஆண்டு கழித்து அந்த ரிப்போர்ட் கார்டு கண்டிப்பாக அடுத்த தேர்தலிலே வந்து அது பொதுமக்கள் மத்தியிலே வைக்கப்படும். மக்களும் அந்த அரசின் அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அதை வைத்து தான் அளவீடு செய்வார்கள். இப்படி செய்யும்போது தமிழ்நாடு மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலத்தில் பல பிரச்சனைகள் எழுகின்றன. முதல்கட்ட பிரச்சனை நமது சமூக நலத்திட்டங்கள். நீங்கள் பிற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கிற கட்டமைப்பு வேறு, நமது ரேஷன் கடை கட்டமைப்பு என்பது வேறு. உதாரணமாக பொங்கல் பரிசு இப்போது 1000 ரூபாய் நாம் தருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு தரவா அல்லது தமிழ்நாட்டில் வந்து குடியேறிய எல்லாருக்கும் தரவா? காரணம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்று கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டு அரசு, அது எந்த கட்சி அரசாக இருந்தாலும் சரி, நான் திமுக அதிமுக என்றே இதை பார்க்கவில்லை, மாநில அரசு வாக்களிக்காதவர்களுக்கு சேர்த்து பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அடிப்படையான இந்த மாதிரியான விஷயங்கள் எழுகின்றன. பிற மாநிலங்களில் இப்படி கிடையாது. அதாவது பொங்கல் பரிசு இப்படியான பரிசு எல்லாம் கிடையாது. இங்கு நாம் வந்து சமூக நலத்திட்டங்களுக்கு பொங்கல் பரிசு என்று சமீபத்திய உதாரணமாக கூறுகிறேன். ஆனால் நீங்கள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கான சீருடை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 16-18 வகையான பொருட்களை வந்து நாம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தருகிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்று நாம் வந்து தனியான இடஒதுக்கீடு வைத்திருக்கிறோம். நீதிமன்றம் வரை போய் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது போராட்சியில் வந்த விஷயம்தான், நல்ல விஷயம். இப்படியான சூழ்நிலையிலே நாம் வந்து சில நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிலே இருப்பவர்களுக்கு தான் தர முடியும். அதாவது நாம் எல்லோரும் இந்தியர்கள் தான், இந்திய நாட்டில் தான் வசிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இயல்பாக ஒரு மாநில அரசு அதற்கு வாக்களித்தவர்களுக்கு பொறுப்பாகிறது அல்லவா? அப்படி பொறுப்பாகும் போது அவர்களை இனங்கண்டு கொண்டு சரியான முறையிலே சமூக நலத்திட்டங்களை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வருகிறது. அதே நேரத்தில் பிற மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து பணியாற்றுகிற தொழிலாளர்கள், அவர்கள் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரிய கட்டுமானங்கள் கூட நடக்காது. வடமாநில தொழிலாளர்கள் நமக்கு அவசிய தேவை. ஆனால் அதற்கும் ஒரு வகையான கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. நீங்கள் திருப்பூர் மாதிரியான நகரங்களுக்கு சென்று பார்த்தால் அங்கு குற்ற விகிதாச்சாரம், பல்வேறு பிரச்சனைகள் இவையெல்லாம் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. அப்போது நமக்குள்ள
பிரச்சனை. நம்மால் வந்து அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவே முடியவில்லை. குடநாடு கொலை உள்ளே வழக்கை எடுத்துக்கொள்ளுங்களே, அதில் சம்பந்தப்பட்டவர் ஒருவர் வந்து நேபாளத்துக்கு சென்று விட்டார். இன்றைய தேதிக்கு வந்து இன்று வரைக்கும் கூட அவரை நாம் விசாரிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறோம். காரணம், வடமாநில தொழிலாளர்கள் இங்கு வந்து பணியாற்றுகிறார்கள். எதோரும் நாம் வந்தாரே வரவேற்கிற தமிழ்நாடு தான், ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்கான ஏதாவது ஒரு வகையிலான தமிழ்நாட்டு அடையாளம் வேண்டும் என்பது அனைவரின் கருத்து. சமூக நலத்திட்டங்களுக்கும் நாம் இது தேவைப்படுகிறது நமக்கு. அதே போல வந்து தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கும் இது தேவைப்படுகிறது. பலரும் மறப்பது என்னவென்றால், தமிழ்நாடு ஒரு எல்லை மாநிலம். நீங்கள் வந்து இந்திய பெருங்கடலிலே சீனாவின் ஆதிக்கம் பெருகி வருகிற சூழலிலே தமிழ்நாடு என்ன எல்லை மாநிலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த எல்லை மாநிலத்திலே ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு ப்ரொப்போசல் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தால் எடுக்கப்பட்டது, மேற்கு வங்க மாநிலத்தால் எடுக்கப்பட்டது. அப்போது மத்திய அரசு என்ன சொல்லுது என்றால், ஆதாரே போதும், பங்களாதேஷிலிருந்து அங்கு வந்து குடியேறுபவர்கள் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கிடையே ஏற்படுகிற மோதல்கள், பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இதற்காக அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இதை சொன்னார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து மத்திய அரசு அதற்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டது. மத்திய அரசின் நினைப்பு என்னவென்றால், எல்லாவற்றையுமே வந்து தேசியமயமாக்கி, அது காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும், 2009 வந்தது ஆதார், அதை மறந்து விடாதீர்கள். ஏதாவது ஒரு வகையிலே வந்து அதை தேசத்திலே இருக்கிற அனைவரும் என்று பார்க்கிறது. அப்படி பார்க்கும்போது மாநில நலன்கள் அடிபடுகின்றன. நீங்கள் என்றைக்கு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிறீர்கள், 1956 அன்றைக்கே வந்து மாநில அபிலாஷைகள் கூடிவிட்டன. மக்களிடையே எதிர்பார்ப்பு இருக்கிறது. எவ்வளவுதான் ஒரு அரசு செய்தாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. இது எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3-4 வருடம் ஆகிவிட்டது. 2019 நான் வந்துவிடும் என்றே நினைத்தேன். ஆனால் அதற்கு பிறகு பல காரணங்கள், கொரோனா அலை பரவியது ஒரு காரணம். இப்போ இது ஏடிஎம்கே பீரியட்லயே அண்ணாத்துறையிலேயே வந்து ஆமா ப்ரொபோசலாக வந்தது, ஒரு சிறிய அளவுக்கு பணம் ஒதுக்கப்பட்டது, சட்டமன்றத்தில் விவாதம் வந்தது, ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது, அது நடைமுறைக்கு வரவில்லை. இப்போது மீண்டும் ஒரு முறை வந்து அதை கூறியிருக்கிறார். பழைய விஷயம்தான் இது, புதிய விஷயமே அல்ல. மக்கள் ஐடியா என்கிற பெயர் வந்து புதிய பெயர். இப்போது புதிதாக பல ஷரத்துக்களை அதில் சேர்த்திருப்பார்கள். நமக்கு முழுமையான விவரம் தெரியாது, பல ஷரத்துக்களை சேர்த்திருப்பார்கள். தேவையா தேவையில்லையா என்றால், என்னை கேட்டால் நான் தேவை என்று தான் சொல்வேன். ஆதாருக்கு மக்கள் ஐடி என்பது அது மாற்று அல்ல, ஆதார் தேவை. காரணம் வந்து அது தேசிய அளவிலான அடையாள அட்டை. உதாரணமாக ஒரு மும்பை மாநிலத்திலே தமிழ்நாட்டுக்காரர் ஒருவர் பணியாற்றுகிறார் என்றால் அவருக்கு ஆதார் தேவைப்படும். அதே போல மும்பை மாநிலத்திலே ஒரு ஐடி அவர்கள் கொடுத்தார்கள் என்றால், ஒரு அடையாள அட்டை கொடுத்தார்கள் என்றால் அதையும் வாங்க வேண்டும், வேறு வழி கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அசாம் மாதிரியான மாநிலங்களில் அவர்கள் ஏற்கனவே ஐடி, தனி ஐடி கொடுத்து விட்டார்கள். அங்கு ஏற்கனவே குடியேறிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. வடகிழக்கு மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்களில் இது மாதிரியாக அந்த மாநிலத்திலே குடியேறியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடமாக அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை இருக்கிறது. எனவே அந்த மாநில அரசுகள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கின்றன. ஏதோ தமிழ்நாடு மட்டும் தனியாக எடுத்து இந்திய தேசியத்திலிருந்து விலகி நிற்பது போன்ற ஒரு பிரமை வந்து பாரதிய ஜனதாவால் தோற்றுவிக்கப்படுகிறது, அது தவறு. இல்லை, இப்போ இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. இப்போ வட மாநிலத்தவர்கள் இல்லை வந்து வேறு மொழி பேசுபவர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க எத்தனை வருஷமா இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமா, அவங்களுடைய சோர்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்கா, வேற மாநிலங்கள் இல்லையா, இதெல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு மக்கள் ஐடி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு போனதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா, அது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது தமிழ்நாடு நேட்டிவ், எங்கள் காலத்தில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்று ஒன்று உண்டு. அதில் வந்து மாநிலம் ஸ்பெசிஃபிக் தான், அதாவது நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு என்கிற ஒரு சான்றிதழை நாம் இணைத்துத்தான் தொழிற்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்போது அது இல்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்பது இல்லை. கார்டு என்பது வெறுமனே ரெசிடென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று இருந்தால் அதிலே பயனில்லை என்பது என் கருத்து. அதாவது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், நீங்கள் கூறுவது போல வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கு தங்கியிருந்து ஒரு 10 ஆண்டுகள் அவர்கள் ஒரு ரேஷன் கார்டு கூட வைத்திருக்கலாம், அல்லது வேறு அடையாள அட்டை வைத்திருக்கலாம், ஆதார் கார்டு கண்டிப்பாக வைத்திருப்பார்கள். அவர்கள் அனைவருக்குமே மக்கள் ஐடி என்றால் அது சரியாக வராது. இன்னொரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதாவது நாம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருப்பது, மாநிலத்திலே வந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடஒதுக்கீடுகள் அமலாகின்றன. இது சரியாக அமலாகவும் இல்லை. அதாவது நான் 69% இடஒதுக்கீடு என்று சொன்னாலும் பல்வேறு மத்திய அரசு துறைகளிலே அந்த சதவீத இடஒதுக்கீடு தரப்படவில்லை என்பதுதான் உண்மை. சின்ன உதாரணம் சொல்கிறேன்,
உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல். அங்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீடு போக, பெண்களுக்கான இடஒதுக்கீடும் போக, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது. நமது மாநிலத்தில் அது கிடையாது. அது வந்து சரியான நடைமுறையிலே இல்லை. அதை எதிர்த்து வழக்கு போட்டு இப்போது வந்து நீங்கள் வந்து ஓபிசிக்காக ஓபிசி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடுகிறீர்கள் என்று அங்குள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் கண்டித்து ஓபிசி இல்லாமலேயே தேர்தல் நடத்துங்கள் என்று நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநிலத்துக்கு மாநிலம் பல்வேறு பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பரந்த தேசம், ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மாதிரியான கலாச்சாரங்கள், வெவ்வேறு மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள், திருமண முறைகள். அப்படி என்றால் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, நேட்டிவ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், நேட்டிவ் ஆஃப் பீகார், இப்படி நாம் வந்து குடிமக்களை வரிசைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ ஆனால் பாஜக தரப்பு சொல்றாங்க, இது வந்து ஆதார் அட்டைக்கு போட்டியாக தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அவர்கள் வந்து திமுக அரசு அதை பொலிட்டிக்கலாக மட்டும் பார்க்கிறார்கள், அரசியல் ரீதியாக மட்டும் பார்க்கிறார்கள். நான் எனது அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், எங்கள் காலத்திலே நாங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டிருந்தோம், வாங்கித்தான் வந்து தொழில் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தோம். இன்னும் சொல்லப்போனால் நான் மருத்துவ படிப்புக்கு முதலில் விண்ணப்பிக்கும் போது அகில இந்திய கோட்டாவில் தான் விண்ணப்பித்தேன், வேறு மாநிலத்தில் போய் படிப்பதற்கு. அது 15% கோட்டா இருந்தது அப்போது, அதில் தான் விண்ணப்பித்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கித்தான் விண்ணப்பிக்கணும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, ஆந்திராவுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு என்று அதில் பிரித்திருந்தார்கள். இதெல்லாம் 1964-65 கதை நான் கூறுவது. ஆதார் கார்டு என்ன ஆயிற்று என்றால், ஆதார் கார்டு வந்த பிறகு அத்தனை இலக்க குறியீட்டு எண் நாம் இந்தியர்கள் என்பதை நிரூபிக்கிறது. அதாவது பிற மாநிலங்களுக்கு செல்லும்போது அது சரிதான், ஆனால் நாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது அந்த முகவரியில் மட்டும்தான் இருக்கிறது. பலருக்கு தெரியாத விஷயம், ஆதார் கார்டையே நீங்கள் 10 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, 10 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். இல்லையா, டேட்டா பேஸ் அது வந்து காலாவதி ஆகிவிடும். அதெல்லாம் பல முறை அறிவிப்பு வந்து விட்டது, மக்கள் வந்து அதை கண்டுகொண்ட மாதிரியே தெரியவில்லை. ஆதார் கார்டு ஒரு முறை வாங்கிவிட்டால் ஆயுள் காலத்திற்கும் போதும் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆதார் கார்டு புதுப்பிக்க வேண்டும். அப்படி என்றால் ஆதார் கார்டு புதுப்பிக்கும் போது ஒரு மாநில அரசு வந்து தனது சமூக நலத்திட்டங்களை தன் மாநில மக்களுக்கு தருவதற்காக ஒரு தனியான ஏற்பாடு செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? இது எப்படி ஆதார் கார்டுக்கு போட்டியாக மாறும்? இப்போ வடமாநிலத்தவர்கள் வந்து குமிகிறாங்க தமிழ்நாட்டில், அவர்கள் வந்து அரசியல் ஆதிக்கம் செலுத்த பார்க்குறாங்க, அரசியலை தமிழ்நாட்டினுடைய அரசியலை முடிவு செய்கிற இடத்திற்கு வட இந்தியர்கள் வந்துட்டாங்க, மார்வாடிகள் வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக கோவை தெற்கு தொகுதியில் வந்து அதிகப்படியாக வாக்கு செலுத்தியவர்கள் வந்து வட இந்தியர்கள் தான் அப்படின்னு ஒரு பரப்புரை செய்யப்படுது, அது நியாயமானதான் நினைக்கிறீங்களா? அது எல்லா மாநிலங்களும் அந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போ மும்பை மாதிரியான மாநிலங்களில் ஆரம்பத்தில் சிவசேனா வந்து தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. மகாராஷ்டிராவில் மும்பை நகரிலே வந்து தமிழர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஏராளமான வாக்கு சாவடிகளும் இருக்கின்றன, ஏராளமான அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இருக்கின்றன, சில எம்எல்ஏ தொகுதிகளும் இருக்கின்றன. இப்போது கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த பிரச்சனை வந்து எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து குடியேறியவர்கள் சமீப காலமாக மும்பையிலே வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இது எல்லாமே ஓட்டு போடுகிற அந்த குற்றச்சாட்டு. இந்த மக்கள் ஐடி அல்லது ஆதார் ஐடிக்கும் அதற்கும் தொடர்பில்லை. அந்த மாநிலத்தின் வாக்காளராக இருப்பதற்கென்று சில வரைமுறைகளும் தகுதிகளும் இருக்கின்றன. அதை வைத்து ஓட்டர் ஐடி கொடுத்திருப்பார்கள், ஓட்டர் ஐடியை வைத்து வாக்கு போடுவார்கள். ஓட்டர் ஐடியை அவ்வப்போது புதுப்பித்து வருகிறோம். அது இயல்பாகவே வந்து அந்த புதுப்பித்தல் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. நமது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே அது இருக்கிறது. ஆதார் 2009 வந்தது. 2009-2010 யாராவது வாங்கியிருந்தால் இப்போது வந்து அவர்கள் புதுப்பித்திருக்க வேண்டும். 2022 ஆகிவிட்டது. அப்படி என்றால் மக்கள் ஐடியின் பயன் என்ன? எதற்காக வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடி வேண்டும் என்று இதற்கு முன்பே திட்டமிடப்பட்டது? ஆக்சுவலாக இது ஜெயலலிதா காலத்திலிருந்தே பேசப்பட்ட விஷயம்தாங்க. 2014 பேசப்பட்ட விஷயம், 2016 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 2016 அவங்க இயற்கை எழுதி விட்டார்கள். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அதிலும் இது பேசப்பட்ட விஷயம். அப்போ வந்து தமிழ்நாடு இப்போ டேஞ்சன் கோவுக்கு கொடுக்கறதா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வேற ஏதோ ஒரு அரசு நிறுவனம், எல்காட்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு அரசு நிறுவனம் அதற்கு கொடுப்பதாக சொல்லி அவர்கள்ட்ட அந்த வசதி இல்லாமல் போய் அது அப்படியே தாமதமானது. 2019 வரைக்கும் தாமதமாச்சு. 2020 கொரோனா முதல் அலை வந்தது, அதோட எல்லாமே நின்று போயிடுச்சு. 2021 தேர்தல், இப்போ மீண்டும் பழையதை தான் நம்ம எடுத்து புதுப்பிச்சுட்டு வர்றோம்.
நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வழங்குகிற சில சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமாக அது இருக்குது, பிற மாநிலங்களில் அது இல்லை. அப்போ பிற மாநிலங்களிலிருந்து இங்கு தொழிலாளர்களாக வந்தவர்களுக்கு அது தர வேண்டுமா தர வேண்டாமாங்கிறது தான் கேள்வி. நீங்கள் தர வேண்டும் என்று முடிவு செய்தால் மத்திய அரசாங்கம் அதற்கான காரணம் என்னன்னா, நம்ம உதாரணமாக 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேட் ரேஷன் கார்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்காகத்தான் அந்த 1000 ரூபீஸை வச்சு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணுறோம். நீங்கள் எல்லாருக்குமானது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான பண தேவை அதில் ஏற்பட்டு போயிடும். எம்ஜிஆர் காலத்திலேயே வந்துங்க சத்துணவு போடும்போது 1982 கிட்டத்தட்ட இதே மாதிரியான பிரச்சனை வந்தது. ஏன்னா அப்பவும் வந்து நம்மளோட பார்டர் ஏரியாக்கள்ல, அதாவது உதாரணமா நாகர்கோயில் இல்லைன்னா வந்து கிருஷ்ணகிரி இந்த மாதிரி பார்டர் ஏரியாக்கள்ல பிற மாநிலத்தவர்களோட குழந்தைகளும் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து யாருக்கெல்லாம் சத்துணவு போடுறது, அதுக்கான மொத்த பட்ஜெட் என்ன, இது வரும்போது எம்ஜிஆர் வந்து அவரு அதை கொஞ்சம் பிராடா எடுத்துக்கிட்டாரு. சரி, குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னாரு. 84 நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு, ஃபைனான்சியல் ப்ராப்ளம். அவர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா போயிட்டாரு. 85 இந்த இஷ்யூ வந்தப்ப பண தேவை, ஒரு 100 கோடி ரூபாயோ 110 கோடி ரூபாயோ கூடுதல் தேவை. மத்திய அரசாங்கத்தில் கேட்கும் போது அப்போ மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் தான் 2 திட்ட அந்த திட்டக்குழுவோட துணைத் தலைவர், இப்போ டாக்டர் ஜெயரஞ்சன் இருக்கிற மாதிரியான பதவி. அவங்க தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஃபைனான்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அவர் மறுத்து விட்டார். எம்ஜிஆர் நேரடியாக போறாரு, ஒவ்வொரு மாநில முதல்வரும் போகணும், ஜெயலலிதாவும் அப்படி போயிருக்கிறாங்க, மாநிலங்களை பிச்சைக்காரர்கள் மாதிரி நடத்துறாங்கன்னா அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இங்க எம்ஜிஆர் போனாரு, மன்மோகன் சிங் வந்து நீங்க என்ன அடிப்படையில வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்தீங்க, எல்லா குழந்தைகளுக்கும் சத்துணவுன்னு, அப்படி அப்படின்னா நீங்க தான் உங்க ஓன் ஃபைனான்ஸை ஏற்பாடு பண்ணணும் என்று அவர் ரொம்ப அவர் எம்ஜிஆரை பற்றி சரியாக அவர் தெரிந்து கொள்ளாமல் சொல்லி அவர் விருட்டு என்று எம்ஜிஆர் எழுந்து வந்து இதெல்லாம் வந்து நீங்க என்னோட நண்பர் அலெக்சாண்டர் முன்னாள் டிஜிபி அவர் என்கிட்ட ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கூட போயிருக்காரு, 2 மாநில முதல்வர்களோடு அவர் டிராவல் பண்ணவர். கடைசியாக ராஜீவ்காந்தி வந்து சமாதானப்படுத்தி, பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து சமாதானப்படுத்தி நமக்கு வேண்டிய பொருளாதார உதவிகள் செய்தார், நமக்கு வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். இன்றைக்கு வந்து மத்திய அரசாங்கம் அப்படியான நிதி ஒதுக்கீடுலாம் சரியாக தர மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து சில நம்ம ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கிறோம். நீங்கள் பொங்கல் 1000 ரூபாய்ங்கிறது சமீபத்தியது, ஆனால் நம்ம வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான பல திட்டங்கள் வச்சுருக்குறோம், குழந்தைகள் பிறப்பு பல திட்டங்கள் வச்சுருக்குறோம். இப்போ முன்னாடி வந்து நம்ம தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தோம், அதை மாற்றி வந்து இப்போ வந்து வேறு மாதிரியான திட்டம் வச்சுருக்குறோம். இப்படி நம்ம வந்து காலத்தின் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம திட்டங்களை மாற்றிக்கிட்டே வரோம். அப்படி திட்டங்களை மாற்றிக்கொண்டே வரும்போது வந்து அந்த திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்குமான திட்டம் என்றால் நமக்கு ஏராளமான நிதி ஆதாரம் தேவைப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டை நேட்டிவாக கொண்டவர்களுக்கான திட்டம் என்றால் நம்ம ஓரளவுக்கு அதை கணித்து நிதி ஒதுக்கீடு செய்யலாம். இல்லையேல் வந்து மத்திய அரசாங்கம் நமக்கான நிதி தரணும், ஆனால் தரமாட்டாங்க. காரணம், இது நீங்களே போட்டுக்கிட்ட திட்டம், எங்ககிட்ட கேட்டீங்களா, இந்த மாதிரியான வழக்கமான இந்த கேள்விகள். அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து வர்ற கேள்வியே இன்றைக்கும் அதே கேள்வி தான் கேட்பாங்க. எனவே என்னை கேட்டால் இந்த மக்கள் ஐடிங்கிற திட்டம் இது செலவாகுங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை தவிர மற்றபடி இது தேவை. மக்களுக்கு இதில் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும். எப்படின்னா, எத்தனை காலம் தாங்க நாங்கள் பதியிறது, இப்போ நீங்கள் இவ்வளவு தூரம் ஸ்பெசிஃபிக்காக இவங்க சொல்கிறாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம தனி கார்டு வச்சுருக்கோம், அகில இந்திய அளவுலே இருக்குது. அப்போ ஆதார் கார்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருலாம். ஆதார் கார்டில் மட்டும் அந்த ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டியதானே, மாற்றுத்திறனாளியா இல்லையா, ஆம் இல்லை. ஏன்னா அவங்க நீங்கள் ஆதார் கார்டு நம்ம பயோமெட்ரிக் கார்டு, நம்மளோட அங்க அடையாளங்களையெல்லாம் குறித்து தான் அப்போ அந்த கார்டு இஷ்யூ ஆகுது. அப்போ அந்த கார்டிலே எல்லாத்தையுமே சேர்த்துருக்கலாமே. அப்போ எதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கார்டு? இப்போ நரேந்திர மோடி வந்து 2000 ரூபாய் பணம் ஒரு வருடத்திற்கு 3-2000 ரூபாய் வீதம் தருகிறார். மோடி பணம் தான் அதை வந்து எங்கள் ஊரில் கிராமத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு தனியாக நீங்கள் உழவர் அட்டை வச்சுருக்கணும். எத்தனை அட்டைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏராளமான அட்டை, ஆதார் அட்டை ஒரு மட்டை மட்டும் இல்லை, பல அட்டைகள் புழக்கத்தில் இருக்கின்றன. நகர்ப்புற பகுதிகளில் இருப்பவர்களுக்கு தெரியாது அவ்வளவுதான். ஆனால் அந்தந்த பயனாளிகளை அடையாளம் கண்டுபிடித்து அந்த பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்து அந்த அடையாள அட்டைகள் பயன்படுகின்றன. அதே மாதிரி பயனாளிகளை கண்டுபிடித்து அந்த பயனாளிகளுக்கு சமூக மக்கள் நலத்திக்கவும் தமிழ்நாடு அரசின் சமூக நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரசு வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுது. நாளைக்கே இது வந்துட போகிறது இல்லை. இதோட சாதக பாதகங்களை அனலைஸ் பண்ண போகிறாங்க, பல பாதகங்களை சொல்லலாம். ஆனால் வெறுமனே அரசியல் காரணங்கள் கூறாதீங்க. அதான் ஆதார் அட்டைக்கு போட்டியாக தமிழ்நாடு அரசு மக்கள் அட்டை கொண்டு வருது அப்படின்னா அது ரொம்ப அபத்தம்.
காரணம் அப்படின்னா மற்ற ஸ்டேட்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிற அடையாள அட்டை அசாம் வேகம் கொண்டு வந்துச்சு, இந்த கேள்வி வரும் இல்லையா. தமிழ்நாடு அரசு தன்னுடைய நலத்திட்டங்களை தனது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்கிறது அப்படி எடுத்துக்கலாம். ஏற்கனவே இதே மாதிரியான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட பல அடையாள அட்டைகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம மாற்றுத்திறனாளிகள் ஒரு உதாரணமா, உழவர் அட்டையை ஒரு உதாரணமா நான் சொன்னேன். இப்போ வடமாநிலத்தவர்கள் இங்க வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பிழைக்க தான் வராங்க, அவர்களுக்கு தமிழக அரசினுடைய ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸோ ஒரு தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் அவர்களுக்கும் போய் சேருதல் என்ன பிரச்சனை இருக்கு, மனிதாபமான அடிப்படையில் அவங்களுக்கும் போய் சேரட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அது சரிதான், மனிதாபிமான அடிப்படையில் நாம் அனைவருக்குமே உதவி செய்யலாம், வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தான். ஆனால் அது சொந்த நாட்டவரை ஏமாற்ற முடியாது, அதையும் நீங்கள் சேர்த்து பாருங்க. அப்படி என்றால் மத்திய அரசு தாராளமாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு பணம் ஒதுக்க வேண்டும். குஜராத் மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் பணம் ஒதுக்கீடு செய்தால் அது சரிதான். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இந்த முன்னெடுத்துக்கிற திட்டம் அப்படின்றது மக்கள் ஐடி திட்டம்ன்றது வந்து யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது ஏற்கனவே பேசப்பட்ட திட்டம் என்று நான் சொல்கிறேன், ஏற்கனவே பேசப்பட்டது. இன்னும் பாருங்க, நாளைக்கு நாளை கழித்து இது பற்றிய பல தகவல்கள் வந்து வரும். நான் ஒரு 3-4 வருடமாக இருப்பதால் தரவுகள் என்னிடம் இல்லை, ஆனால் எனக்கு நன்றாக தெரியும். இது எடப்பாடி பழனிசாமி காலத்திலிருந்து பேசப்பட்டது, பல காரணங்களால் வந்து திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. இப்போது வந்து மீண்டும் வந்து திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர நினைக்கிறார்கள். நோக்கம் என்பது ஆதார் அட்டைக்கு போட்டி அல்லது அரசியல் ரீதியாக வந்து மோடிக்கு போட்டி அப்படி பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டிலே வாழ்பவர்களுக்கு, தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு சில நலத்திட்ட உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்கிற ஒரு அடையாள எண் கொண்ட ஒரு அட்டை, ஒரு ஸ்மார்ட் கார்டு, இப்படி மட்டும் அதை நீங்கள் வைத்து பார்த்தால் இதில் உள்ள பயன் வந்து உங்களுக்கு புரியும். ஆதார் கார்டு என்பது அப்படியான ஒரு நலத்திட்ட உதவிக்காகவே அது வந்ததே கிடையாது. அது வந்து தேசிய அடையாள அட்டை, இந்த தேசத்தின் குடிமகன் என்பதற்கு இதற்கு முன்பு எங்கள் காலத்திலே பாஸ்போர்ட் மட்டும்தான் இருந்தது. இப்போது தேசத்தின் குடிமகன் என்பதற்கு அடையாள அட்டை தரப்படுகிறது. ஏனென்றால் பாஸ்போர்ட் என்பது விண்ணப்பித்து பெற வேண்டிய ஒரு விஷயம், ஆதார் அட்டை வந்து நேரடியாகவே வந்து அனைவருக்குமாக தரப்பட்ட ஒரு அடையாள அட்டை. அது இப்போது பல சமூக நலத்திட்டங்களோடு பின்னர் இணைக்கப்படுகிறது. உதாரணமாக வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பான் கார்டோடு இணைக்க வேண்டும், பல குழப்பங்கள் அதில். நீங்கள் ஆதார் வாங்கும் போது உங்களது பெயரிலே வந்து ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் இப்போது பான் கார்டோடு இணைப்பதிலே பல குழப்பங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் சரி செய்து நினைக்க முடியும். இதாவது பரவாயில்ல, வருமான வரி செலுத்துபவர்கள் ஓரளவுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். ஆனால் சமுதாயத்தின் கீழமை நிலையில் இருப்பவர்களுக்கும் அந்த ரேஷன் கார்டோடு இணைக்கும் போது, சமீபத்தில் நாமே பார்த்தோம் மின்சார அட்டையோடு இணைக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். காரணம், ஆதார் கார்டு 2009 நடைமுறைக்கு வந்தது. நீங்கள் மின்சார இணைப்போடு இணைக்க வேண்டும் என்று 2022 நாம் சொல்கிறோம். இயற்கையாகவே பல சிக்கல்கள் அதில் வந்துவிடும். ஒரு வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கிறார்கள், வாடகை குடியிருந்தவர்கள் மின்சார அட்டையை வந்து அவர்கள் ஆதாரோடு இணைத்து விட்டார்கள், காலி செய்துவிட்டு வேறு வீட்டுக்கு போகிறார்கள், அப்படி என்றால் என்ன செய்வது? இப்படி பல குழப்பங்கள் வந்துவிடும். ஆக சமூக நலத்திட்டங்கள் வரிசைப்படுத்துகிறோம். அந்த சமூக நலத்திட்டங்கள் என்னென்ன செக்டாருக்கு போய் சேர வேண்டும்? எல்லா சமூக நலத்திட்டங்களும் எல்லாருக்குமானது அல்ல. சமூக நலத்திட்டங்களில் பல திட்டங்கள், உதாரணமாக இலவச ஆடு மாடு வழங்குகிற திட்டம், அது வந்து நகர்ப்புறங்களுக்கு பொருந்துமா? கிராமப்புறங்களிலே நான் வந்து அது ஜெயலலிதா காலத்திலிருந்து அந்த திட்டம். அப்போ இது எப்படி வரையறைப்படுத்த போறாங்க அப்படின்ற ஒரு அதுல ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதாவது நீங்கள் வந்து மக்கள் ஐடி கொடுத்தால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கான ஒரு ஐடி, உதாரணமாக ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு மக்கள் ஐடி இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. இந்த ஆதாரை வைத்து அவருக்கான சில திட்டங்களை நாம் செயல்படுத்த முடியாது. உதாரணமாக இலவச ஆடு மாடு வழங்குகிற திட்டம், இப்போ பழைய காலம் இலவச கலர் டிவி கூட அனைவருக்குமாக கிடைத்தது. கிராமங்களுக்கென்று தனியான திட்டங்கள் இருக்கின்றன, அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் வெறுமனே ஆதார் கார்டை எங்கு கொண்டு போய் இணைப்பது என்கிற அந்த குழப்பம் வந்தது. பலரும் வந்து தகுதி இல்லாதவர்கள் கூட பெற்றார்கள், அது நான் கண்ணார பார்த்த விஷயம்தான். இப்போது அரசின் நலத்திட்டங்களை வரிசைப்படுத்தி, உதாரணமாக ஒரு 20-25 நலத்திட்டங்கள் என்றால் அந்த நலத்திட்டங்களை பெறுவதற்கு இந்த கார்டு வேண்டும் என்பது இதன் நோக்கம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு நலத்திட்டமும் வேண்டாம் என்றால் நீங்கள் மக்கள் ஐடி வாங்காமலேயே இருந்து கொள்ளலாம், சாய்ஸ், அது வந்து சாய்ஸ் பேஸ்ட். ஆதார் வாங்காமல் இருக்க முடியாது, காரணம் வந்து அதுதான் வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டை.
எஸ்சி கம்யூனிட்டிக்கு தனியாக வந்து நலத்திட்டங்கள் இருக்குது. அப்போது வந்து பாலினம் ரீதியாக ஓகே, இப்போ சமூகம் ரீதியாகவும் தம் மக்கள் ஐடியில் வந்து குறிப்பிடப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பிடப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே நம்மிடம் இருக்கின்ற ஒரு பிரச்சனை, அகில இந்திய அளவிலே காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் நாம் நடத்தவில்லை. நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்தேன், அது 69% இடஒதுக்கீடு, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து கிட்டத்தட்ட 80% இடஒதுக்கீடு, சில மாநிலங்களில் 50%க்கு கீழே, இப்படி பல மாநிலங்களில் பல விதமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் தேசிய சென்சஸ் எடுக்கும்போதே காஸ்ட் பேஸ்டாக எடுக்கலாம் என்ற கருத்து வைக்கும்போது மத்திய அரசின் கொள்கை அது அல்ல என்று மறுத்துவிட்டார்கள். இப்போது மாநில அரசு இப்படி செய்யும்போது இதில் வந்து அந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸையும் சேர்த்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பது எனது ஆலோசனை. காரணம், எப்படி பார்த்தாலும் இதை நாம் எடுக்க போகிறோம், இதற்கான ஒரு செலவு இருக்கிறது. குறைந்தபட்சம் நாம் வந்து ஒவ்வொரு வகையான இனத்தவர்களுக்கும் வெவ்வேறு மாதிரி, நீங்களே குறிப்பிட்ட மாதிரி பட்டியல் இனத்தவருக்கு என்று சில தனியான திட்டங்கள் வைத்திருக்கிறோம். அதற்கு வந்து இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்பது எனது தனிப்பட்ட ஆலோசனை. அது பிரிவினையை ஏற்படுத்தாது, அதே நேரத்தில் பயன்களை அதிகரிக்கும். அரசு என்ன செய்ய போகிறது என்று எனக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இது முரண்களை எடுப்படுத்தும், மீண்டும் சாதியை குறிப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய அடையாள அட்டையிலேயே இப்படி ஒரு சாதியை குறிப்பிடு அப்படின்றது ஏற்புடையதான சில பேர் கேட்பாங்கல்ல. அப்படி என்றால் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே ஜாதியை குறிப்பிடுகிறீர்களா இல்லையா? பள்ளியில் உங்கள் குழந்தையை சேர்க்கும் போது ஜாதி குறிப்பிடுகிறீர்களா இல்லையா? குறிப்பிடுறோம், வேற வழியே கிடையாது. இல்லை என்றால் நீங்கள் அந்த அரசு நலத்திட்டங்கள் பல கிடைக்காது, 7.5% கிடைக்காது. ஆரம்ப காலத்தில் வந்து ஜெயலலிதா காலத்தில் சைக்கிள் வழங்கும் போது வந்து குறிப்பிட்ட பட்டியலினத்த பெண் குழந்தைகளுக்கு தான் முதலில் வழங்கப்படுது, இப்போது அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. ஆக நான் அதில் நான் பள்ளி கல்வியிலிருந்தே அதை துவங்குகிறோம். எனவே இதனால் மட்டும் அந்த ஜாதிய முரண்பாடுகள் அதிகரித்து விடும் என்று எனக்கு தோன்றது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.